ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேர் குள்ளமாக இருக்கிறதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கான வீடியோ நான் பார்க்க போகிறோம். ப்ரோ, நான் குள்ளமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அதை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டுட்ருக்காங்க. அதற்கான வீடியோ தான் இது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குள்ளமாக இருக்கிறதுக்கு என்னென்ன முக்கிய காரணங்கள் சொல்லிட்டு தான் இன்றைக்கான வீடியோ நான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் மட்டும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆண்களும் பெண்களும் நம்ம ஏன் குள்ளமாக இருக்கோம் அப்படின்ற காரணத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களால் எப்படி உயரத்தை அதிகரிக்க முடியும்னு சொல்லிட்டு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ, ஆண்களும் பெண்களும் உயரம் குறைவாக இருக்கிறதுக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா உயரம் அதிகரிக்கக்கூடிய பியூட்டரி கிளாண்ட்லேருந்து நமக்கு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுற ஹார்மோன் வந்து சரியான அளவு சுரக்காமல் இருக்கிறது தான் காரணம். ஸோ, அந்த ஹார்மோன் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் அதிகமாக சுரக்காமல் இருக்கிறதுனால தான் உங்களால் உயரம்ன்றது அதிகரிக்க முடியாமல் இருக்குது. அந்த ஹார்மோன் வந்து யார் யாருக்கெல்லாம் சரியான அளவில் சுரக்குதோ அவங்க பார்த்தீங்கன்னா உயரம்ன்றது சரியான அளவில் இருப்பாங்க. ஸோ, நம்ம குள்ளமாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் காரணம் நமக்கு பார்த்தீங்கன்னா பியூட்டரி அப்படின்ற ஒரு கிளாண்ட்லேருந்து நமக்கு அதிகமான ஹார்மோன் வந்து சுரக்காமல் இருக்கிறது தான் மெயின் காரணம். நீங்கள் குள்ளமாக இருக்கிறதுக்கு இரண்டாவது முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உடலில் சத்தான உணவுப் பொருட்கள் ஆரோக்கியமான உணவுகள் சேர்த்து கொள்ளாமல் இருப்பது தான். ஸோ, உயரம் கம்மியாக இருக்கிறதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து சத்தான உணவுகள் ஆரோக்கியமான உணவுகளை தவிர்க்கிறது தான். அதனால் உங்கள் உயரத்தை அதிகரிக்கணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்தான ஆரோக்கியமான உணவுகளை கட்டாயமாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம குள்ளமாக இருக்கிறதுக்கு அடுத்த முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாடியில் அதிகமாக ப்ரோட்டீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்காமல் இருக்கிறது தான் முக்கியமான காரணம். ஸோ, இது மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால தான் உங்களால் உயரம்ன்றது சரியான வயசில் சரியான உயரத்தை அடைய முடியலை. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ப்ரோ எனக்கு பாடியில் ஹைட் இன்க்ரீஸிங் ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. அதற்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு, நல்ல ஆரோக்கியமான சத்தான உணவுகள் எடுத்துக்கிறது தான். நம்ம பார்த்தீங்கன்னா தினமும் கால்சியம் ஃபுட்ஸ், விட்டமின் டி, ப்ரோட்டீன் ஃபுட்ஸ்லாம் அதிகமாக எடுக்கிறதுனால நம்ம உயரத்தை கண்டிப்பாக 1 மந்தில் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ, உயரத்தை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன உடற்பயிற்சிகள் என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோவை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் அந்த வீடியோவை கமெண்ட் பாக்ஸ்லேயே நான் வந்து அதோட லிங்க் தரேன், மறக்காமல் பாருங்கள். உயரம் கம்மியாக இருக்கிறதுக்கு நமக்கு இதுதான் முக்கிய காரணங்கள். அதனால் இந்த காரணத்தை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த காரணத்தை தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல உணவுகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்கள் உயரத்தை 1 மாதத்தில் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு 10 பேர்த்துக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.